ஈராக்கினுடைய தளங்கள் இனிமே அமெரிக்காவுக்கு பயன்படாது அப்படின்னு சொன்னது யார்? ஹிஸ்புல்லா இஸ்ரேலை அதிபயங்கரமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் என்ன மாதிரியான ட்ரோன்கள், அந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய கடைசி கட்ட ரிப்போர்ட்னு சொல்லுவாங்கல்ல அது என்ன? ரஷ்யா சீனாவுக்கு ஆயுதங்கள் வழங்குது, அதே நேரத்தில் வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்குது. தென்கொரிய வடகொரிய போர், தைவான் சீனா போர், ரஷ்ய உக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் போர், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும். நம்ம மலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், அங்கே மகத்துவமான போரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. போருங்கிறது மகத்துவமானதா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிங் நேச்சர். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்கி லெபனான் போயிருக்காரு, ஈராக் போயிருக்காரு, இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் சவுதி அரேபியாவும் ட்ராவல் பண்ணியிருக்கார். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய இந்த ட்ரிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரிப்பாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஈரானுக்கு ஆயுதங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள், அதற்கு பிறகு இஸ்ரேல்கிட்ட இருந்து எப்போது எதிர்த்தாக்குதல் வரும் அப்படின்னு ஈரான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தனது போரை வந்து லெபனான் பக்கம் திருப்பியிருக்கு இஸ்ரேல். ஸோ இந்த கார்னரை ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்த ஆயில் கிரைசிஸ் ரிலேட்டடாக தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். இதுக்கான காரணம், அமெரிக்கா ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் ஈரான் ப்ளஸ் ரஷ்யாவுக்கு விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடை. இந்த பொருளாதார தடையிலிருந்து இவங்க எப்படி மீண்டு வரப்போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான கேள்வி. இந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு கிடைக்கும். இஸ்ரேலுக்கு லெபனானில் ஒரு பெரிய கண் இருக்குது. அந்த வகையில் அமெரிக்காவினுடைய உத்தரவுப்படி லெபனானில் முடிஞ்ச அளவுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேலுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அமெரிக்கா. அந்த வகையில் இஸ்ரேல் பெரிய அளவிலான அட்டாக்கை லெபனானில் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை இஸ்ரேலுடைய பின்யமினா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு பலத்த அடிதான். 4 சோல்ஜர்ஸ் இதுவரைக்கும் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல். தொடர்ச்சியாக காசாவில் அவங்க நிகழ்த்திய தாக்குதல் ஒரு புறம், ஆனால் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. காசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மீது அவர்கள் நடத்தியிருந்த தாக்குதலை உலக நாடுகள் செய்திகளாக வெளியிடலை. அதே நேரத்தில் இந்த இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பகுதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோலன் பகுதியில் நடந்த தாக்குதலை மட்டும் பெரிய அளவில் பேசினாங்க. ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்கே எது செய்தி ஆகணும் அப்படிங்கிறத யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் ரொம்ப தெளிவாக அதை கண்காணிக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதையே அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய மிர்சட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரோன் தான் இப்போ இங்கே இஸ்ரேல் தாக்குதலுக்கு பயன்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி ரிலீஸ் ஆயிருக்கு. இது 120 கிலோமீட்டர் ரேஞ்சில் போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னும், அது மட்டுமல்ல 40 kg எக்ஸ்ப்ளோசிவ் பாம்ஸை வந்து சுமந்து கொண்டு போய் அதன் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 40 kg எடை இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுமந்து கொண்டு 120 km தூரம் பயணிக்கக்கூடிய இந்த மிர்சாட் மிசைலை வச்சு தான் இஸ்ரேலுடைய ஏர்பேஸ் அப்படிங்கிறது தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற செய்தி ரிலீஸ் ஆயிருக்கு. இது 3000 meter ஹெயிட்டில் பறக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. இது ஈரானுடைய மொகாஜர் 2 அப்படிங்கிற அந்த ஏவுகணையினுடைய வடிவம் மாதிரியே இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள் மாதிரியே இருக்குது. ஸோ இதுவும் இந்த ஈரானுடைய மொகாஜர் 2 அந்த ட்ரோன் மாதிரியே இருக்கிறதுனால ஈரான் தான் ஹிஸ்புல்லாவுக்கு இந்த ஆயுதங்களை கொடுத்து உதவி இருக்க வேண்டும் அப்படின்னு இப்போது இஸ்ரேல் குற்றம் சாட்டுறாங்க. இஸ்ரேலுடைய பார்டரில் மெர்கபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வில்லேஜ், அந்த இடத்துல ஹிஸ்புல்லா தனது 2வது தாக்குதலையும் அதி தீவிரமாக நடத்தியிருக்கதா செய்தி ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் மயிம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய IDF பேஸ் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்தது லெபனானுக்குள்ளே நுழைய முற்பட்ட போது இஸ்ரேல்காரங்களுக்கு விழுந்த பெரிய அடியாக பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக லெபனானுக்குள்ளே முன்னேறும் போது மட்டும்தான் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய IDF வீரர்களை தாக்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க டிஃபென்ஸ் பொசிஷனில் இப்போதைக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தான் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகள். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு மறைமுக டீல் இருக்குது. அந்த மறைமுக டீல் அப்படிங்கிறது
இஸ்ரேல் மீதான போரை நிறுத்துவதற்கு ஓமன் வழியாக கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா தூது அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மறைமுக தொடர்பை வந்து வேண்டாம் அப்படின்னு ஈரான் இப்போது மறுத்துட்டதாக செய்திகள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓமனில் வச்சு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்த தயாராக இல்லை, தகவல்கள் கசிவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஈரான் அச்சப்படுறாங்க. ஏற்கனவே ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு சைபர் அட்டாக் வாரை நடத்தியிருக்காங்க. இதனால் ஈரானில் இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இப்போது முழுக்கு போடப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானில் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கான ஒரு சைபர் அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. ஆனால் இதற்கிடையில் ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் அப்பாஸ் அப்படிங்கிறவருடைய நினைவஞ்சலி கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டம் நடந்த நிகழ்வில் டாக்டர் கானியும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அராப்ஸ் நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த செய்திகளை வச்சு பார்க்கும்போது ஈரானில் டாக்டர் கானி அவர்கள் பெரிய அளவில் விசாரணைக்கெலாம் உட்படுத்தப்படலை, அவருக்கு மற்ற செய்தி சேனல்கள் சொல்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக்லாம் ஏற்படலை அப்படிங்கிறது ஊர்ஜினமாகுது. அதே வேளையில் தொடர்ச்சியாக அவர் கண்கலங்கி அழக்கூடிய காட்சிகள் அப்பாஸை நினைத்தா, அவருக்கு ஏற்பட்ட நிலைமையை நினைத்தா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா டாக்டர் கானியை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்கள் தொடர்ச்சியாக குட் ஃபோர்ஸ் அந்த இடத்துல தலைமை பொறுப்புக்கே அடுத்தவங்க நியமிக்கப்படலாம் அப்படின்னும், அவர் இஸ்ரேலுடைய உளவாளி அப்படிங்கிற மாதிரி அவருக்கான பட்டங்கள் ஏகப்பட்டது சூட்டப்பட்டது. தொடர்ச்சியாக இதை நாம் கண்காணித்து வருகிறோம். டாக்டர் கானியை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்களும் இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லிய அதே சோசியல் மீடியா ஐடிஎஃபினுடைய சீஃப் மரணமடைந்தார் அப்படிங்கிற செய்தி சோசியல் மீடியாவில் 9 மில்லியன் நபர்களால் பார்க்கப்பட்டது. இது தொடர்பாக ஃபேக்ட் செக் டீம் நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வின் அடிப்படையில் தான் இந்த தகவலை நம்ம பதிவு செய்கிறோம். 9 மில்லியன் மக்களால் அந்த செய்தி மட்டும் பார்க்கப்பட்டது. இட்ஸ் அ ரூமர் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அதுக்கப்புறம் வெளியாச்சு. பட் சேட்டலைட் மீடியாவில் சொன்ன செய்திகளை தான் நம்மளும் மக்கள்கிட்ட சொன்னோம். இந்த இருவேறு செய்திகளையும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா புரியும், டாக்டர் கானியை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்களும் ரூமர் தான், ஆனால் அந்த செய்தி எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டது, அவர் வந்து இஸ்ரேலிய உளவாளி அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவர் இஸ்ரேலிய உளவாளி கிடையாது அப்படிங்கிறத ஈரான் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பக்கம் ஐடிஎஃப் சீஃபினுடைய மரணம் அப்படிங்கிறது அது ரூமர் அப்படின்னு சொல்லி நிறையா செய்திகள் வளம் வருது. அவர் இருக்காரு அப்படிங்கிறத அதுக்கு பிறகு வீடியோவாக ரிலீஸ் பண்ணாங்க. பட் அவருடைய செய்தி வெளியிடும் போது மட்டும் பெரிய அளவிலான எதிர்ப்புகள் வந்தது. டாக்டர் கானியை பற்றிய செய்திகள் வெளியிடும் போது அதை மறுப்பதற்கு இங்கே யாரும் வரலை. அதே நேரத்தில் ஐடிஎஃப் சீஃபினுடைய மரணம் அப்படிங்கிறத ஆதாரங்கள் என்ன கிடச்சிருக்கோ அதைத்தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தோம். அதற்கு மட்டும் பெரிய அளவிலான எதிர்ப்புகள் இங்கே சோஷியல் மீடியாவில் கிளம்பியிருக்கு. இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படிங்கிறது தெரியல. இரண்டுமே வந்த செய்திகளை தான் ஒரே தட்டில் வச்சு மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். இதில் பெரிது சிறிது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இது ஒரு செய்தி, ஒரு தபால்காரன் செய்யக்கூடிய வேலையை மட்டுமே நாம் செய்கிறோம். இந்த இடத்துல வந்து ஐடிஎஃப் சீஃபினுடைய மரணம் நிகழலை அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னா அதையும் மக்கள்கிட்ட இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் டாக்டர் கானியை பற்றிய செய்தி, அவர் வந்து ஒரு இஸ்ரேலிய ஸ்பை அப்படின்னு சொன்னாங்க, அதை செய்தியாக சொன்னோம். இப்போ ஈரான் சைடில் இருந்து அவர் டாக்டர் அப்பாஸினுடைய இணைவஞ்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லும் போதும் அவர் உளவாளி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். அப்போது இந்த ரெண்டு செய்திகளையுமே தான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். பல தடவை கிராஸ் செக் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ஆனால் அதே வேளையில் மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம நேராக போய் பார்த்து சொல்ல முடியாது. அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை தான் இங்கே நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். அந்த வகையில் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நபர்கள் வெளியேறிவிடலாம். இங்கே செய்திகள் உண்மையாக கிடைக்கக்கூடிய செய்திகளை அப்படியே கொண்டு வந்து சேர்ப்பது மட்டுமே நமது கடமை. இதில் இவங்களுக்கு சப்போர்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டு அப்படிங்கிறதுலாம் பிரசாத் சிக்னேச்சர் என்றும் செய்யாது. எது நியாயமோ, எந்த மக்களுக்கு அடி வாங்குகிறாங்களோ, எந்த மக்கள் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக மனிதநேயத்தோடு நிற்பதும் நமது கடமை. இதில் மாற்று கருத்து இல்லை. இதையும் தாண்டி சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னா பேசிட்டு போகட்டும். ஊர்வாயை உலகில் தான் போட வேண்டும். இதே வேளையில் நம்ம இன்னும் சில ஜியோ பாலிட்டிக்ஸில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல மக்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையில் போர் மேகங்கள் சூழப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இந்த இடத்துல
சீனாவுக்கு ஆதரவாக ரஷ்யா அணு ஆயுதங்கள் கொடுத்து உதவ போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வளம் வருது. ஸோ நம்மளுடைய அறிவுக்கு எட்டியபடி அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தைவானை சீனா அட்டாக் பண்ணாது, அதே நேரத்தில் அவங்களுடைய வலிமையை காண்பிப்பதற்கான பெரும் முயற்சியை சீனா எடுக்கிறாங்க. அதற்கு ஆதரவாக ரஷ்ய படைகளும் தனது அணு ஆயுதங்களை சீனாவுக்கு கொடுத்து உதவுறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய தற்போதைய நிலை. போர் சீனா பண்ணினாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம செய்திகளை சொல்வோம். உக்ரைனியர்களை கொலை செய்வதற்காகவே தொடர்ச்சியாக 7000 கிலோமீட்டர் தாண்டி வடகொரியாவில் இருந்து ரஷ்யாவை கடந்து இப்போது உக்ரைன் பக்கம் வடகொரியாவினுடைய வீரர்கள் இறங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஆதரவாக வடகொரியாவினுடைய அதிபர் கிம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பெருமுயற்சி. இதில் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலேயே போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தென்கொரியாவினுடைய வடகொரியா இந்த ரெண்டு பார்டரில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பாலங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இதை வடகொரியா செய்தா தென்கொரியா செய்தா அப்படிங்கிறத தாண்டி ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஜாயிண்டான அந்த பாலங்கள் ரோடுகள் வந்து உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப அதிபயங்கரமான ஒரு நியூஸாக பார்க்கப்படுது. அப்போ வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு புரிய வைக்க முடியாது. அதே வேளையில் அந்த ட்விட்டரில் காண்பிக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது ரோடில் பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்குது தொடர்ச்சியாக. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், நிறையா சாலைகள் வந்து பெயர்த்தெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தென்கொரியா அண்டு வடகொரியாவினுடைய எல்லைகளில். இதை ரெண்டு பேரில் யார் செய்கிறா அப்படிங்கிற அஃபீஷியல் ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கல. பட் அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறது உண்மை. அது வெறுமன ஆக்சிடெண்ட்டு கிடையாது, தொடர்ச்சியாக அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க ஒரு அதிபயங்கரமான செயல்களை செய்கிறாங்க. அதை ரெண்டு பேரில் யார் செய்கிறா, யார் செஞ்சிருப்பா அப்படிங்கிறத நீங்கள் யோகிச்சு முடிவெடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு புறம் இலங்கையும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன்றா மாறணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக கனடா நம்மை ஒரு திருடர்கள் மாதிரி நடத்துவதும் திருடர்கள் மாதிரியாக நம்மை பற்றி அவதூறாக பேசுவதும் தொடர்ச்சியாக கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் ஒரு 45 நிமிஷம் பேசக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்தியாவையும் கனடாவையும் பற்றி செய்திகள் அறிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க, நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.